ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்டெக் சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, போலீஸ் கான்ஸ்டபிள் தேர்வு 2019க்கான பொது அறிவு பார்ட் 9 பார்க்க போகிறோம். ஏற்கனவே போலீஸ் கான்ஸ்டபிள் தேர்வுக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கோம், அது பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் அந்த வீடியோக்கான லிங்க்கு, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா இந்த வீடியோ கடைசியில் என் ஸ்க்ரீனில் பிளேலிஸ்ட்டில் வச்சுருப்பேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட நியூ அப்டேட் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோ கிளப்பலாம். ஃபஸ்ட்டு கொஷின், மூக்கறுப்பு போர் யார் காலத்தில் நடைபெற்றது? ஆப்ஷன் ஏ, திருமலநாயக்கர். ரெண்டாவது கொஷின், பாளையக்காரர் முறையை புகுத்தியவர் யார்? ரெண்டாவதுக்கு வந்து ஆப்ஷன் பி, விஸ்வநாத நாயக்கர். மூணாவது கொஷின், அருணாச்சலேஸ்வரர் கோயிலை கட்டி முடித்தவர் யார்? மூணாவதுக்கு வந்து ஆப்ஷன் சி, அச்சுதப்ப நாயக்கர். நாலாவது கொஷின், வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் எது? ஆப்ஷன் டி, கயத்தாறு. அஞ்சாவது கொஷின், வேலூர் சிப்பாய் கழகம் நடைபெற்ற ஆண்டு எது? அஞ்சுக்கு வந்து ஆப்ஷன் சி, 1806. ஆறாவது கொஷின், வேலூர் புரட்சியின் போது சென்னை மாகாண ஆளுநராக இருந்தவர் யார்? ஆறுக்கு வந்து ஆப்ஷன் ஏ, வில்லியம் பெண்டிங். ஏழாவது கொஷின், இந்திய வரலாற்று அறிஞர்கள் 1857 ஆண்டு பெரும் புரட்சியை எவ்வாறு அழைத்தனர்? ஏழுக்கு வந்து ஆப்ஷன் சி, முதல் இந்திய சுதந்திர போர். எட்டாவது கொஷின், பொது இராணுவ பணியாளர் சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு? எட்டுக்கு வந்து ஆப்ஷன் ஏ, 1856. ஒன்பதாவது கொஷின், முதன் முதலில் புரட்சி தோன்றிய இடம்? ஒம்போதுக்கு வந்து ஆப்ஷன் சி, பராக்பூர். பத்தாவது கொஷின், 1857 ஆண்டு புரட்சிக்கு பின் இந்திய கவர்னர் ஜெனரலாக எவ்வாறு அழைக்கப்பட்டார்? பத்துக்கு வந்து ஆப்ஷன் டி, இந்திய அமைச்சர். பதினாறு கொஷின், கேரளாவைச் சேர்ந்த சிறந்த சமூக சீர்திருத்தவாதி? பதினொன்றுக்கு வந்து ஆப்ஷன் பி, ஸ்ரீ நாராயணகுரு. பன்னெண்டாவது கொஷின், சுவாமி தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பட்டது? கேட்குறாங்க. பன்னெண்டுக்கு வந்து ஆப்ஷன் டி, ஆரிய சமாஜம். பதிமூணாவது கொஷின், வேதங்களை நோக்கிச் செல் என்று கூறியவர் யார்? பதிமூணுக்கு வந்து ஆப்ஷன் டி, ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க, தயானந்த சரஸ்வதியும் மூலசங்கர்னு சொல்லியிருக்காங்க, ரெண்டு பேருமே சொல்லியிருக்காங்க, அதனால் ஆப்ஷன் டி. பதினாலாவது கொஷின், நியூ இந்தியா என்ற செய்தித்தாளை நடத்தியவர் யார்? பதினாலுக்கு வந்து ஆப்ஷன் சி, அன்னி பெசன்ட். பதினஞ்சாவது கொஷின், மக்கள் பணியை கடவுள் பணி என்று கூறியவர் யார்? பதினஞ்சுக்கு வந்து ஆப்ஷன் பி, விவேகானந்தர். பதினாறாவது கொஷின், இந்துக்களும் முஸ்லிம்களும் இந்தியா என்கின்ற பறவைகள் இரு கண்கள் என கூறியவர்? பதினாறுக்கு வந்து ஆப்ஷன் டி, சர் சையத் அகமது கான். பதினேழாவது கொஷின், காங்கிரஸ் பிளவை ஏற்படுத்திய மாநாடு? பதினேழுக்கு வந்து ஆப்ஷன் டி, சூரத். பதினெட்டாவது கொஷின், மிதவாதிகளின் கோரிக்கைகள் தீவிரவாதிகளின் வர்ணித்தது கேட்குறாங்க, யாருன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டுக்கு வந்து ஆப்ஷன் சி, அரசியல் பிச்சை. பத்தொன்பது கொஷின், பாம்பேயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர் யார்? பத்தொம்போதுக்கு வந்து ஆப்ஷன் டி, பத்தொம்போது வந்து ஆப்ஷன் டி, காந்தி. சரி, பத்தொம்போதுக்கு வந்து ஆப்ஷன் பி, திலகர்.
இருபதாவது கொஸ்டின், ஜாலியன் பாலாபாக் படுகொலையை எதிர்த்து நைட்வுட் பட்டத்தை துறந்தவர். 20க்கு ஆப்ஷன் டி, ரவீந்திரநாத் தாகூர். 21வது கொஸ்டின், சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என முழங்கியவர் யார்? 21க்கு வந்து ஆப்ஷன் டி, திலகர். 22வது கொஸ்டின், இரண்டாம் உலகப் போரில் இந்தியர்களை ஈடுபடுத்தியவர் யார்? 22க்கு ஆப்ஷன் பி, லின் லித்கோ. 23வது கொஸ்டின், இந்தியாவின் முதல் மற்றும் கடைசி கவர்னர்? 23க்கு ஆப்ஷன் சி, ராஜாஜி. 24வது கொஸ்டின், சிஆர் தாஸ் மற்றும் லோதிலால் நேரு தோற்றுவித்த கட்சி? 24க்கு வந்து ஆப்ஷன் ஏ, சுயராஜ்யம். 25வது கொஸ்டின், எல்லை காந்தி என அழைக்கப்பட்டவர் யார்? 25க்கு வந்து ஆப்ஷன் சி, கான் அப்துல் காபர் கான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.